ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम யாரெல்லாம் வந்தால் யார் உலகத்தில் வந்து யாருமே வந்துட்டு நிரந்தரமாக இருக்க முடியாது. அதுக்கு நம்ம வந்துட்டு தயாராக இருப்போம். அதுக்கு ஐயோ ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டோமா போயிடுவோம்னா பயந்துக்கிட்டு இருந்தால் முடியுங்களா? முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது ஒரு மனிதன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கை மட்டும் இழக்கவே கூடாது. நம்பிக்கை இழந்துட்டனாலே அது அதுதான் அதோடு முடிஞ்சுது. நம்பிக்கை இழக்காத வரையும் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்போம். ஆக நீங்கள் வந்து தியானம் பிராணம் பற்றி இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. தியானத்தில் வந்து ரொம்ப சீக்கிரம் நமக்கு நன்மைகள் அடையணும், இந்த மாதிரி குரு சொன்ன நிலையெல்லாம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன மாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும். ராஜயோகம் என்பது 8 அங்கங்கள் இருக்குது. இதில் வந்து இயமம் நியமம் ரெண்டே விஷயம் கவனித்தா போதும். இயமம் நியமம் சொல்லால் செயலால் மனதால் வந்து மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க முயற்சிப்பது, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இறை வழிபாட்டுக்கு எல்லா வழிபாட்டுக்கும் தியானத்துக்கு மட்டும் இல்லை, கடவுளோட அருள் பெறுவதற்கே நான் சொல்கிறேன். அடுத்தது சொல்லால் மனதால் செயலால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்யலாம். அது முதல் இதை செஞ்சாலே பெரிய விஷயம். ஏழை எளியவர்கள் உதவி செய்கிறது, ஒரு 4 வார்த்தை நல்ல மனுஷங்கள் சொல்கிறது, மனசை சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள், துணிமணி ஏதோ வாங்கி கொடுக்குறது அல்ல ஒரு உணவு வாங்கி கொடுக்குறது, அது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 10 பேருக்கு நான் செய்யணும் அதான் வந்துட்டு உதவி அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு நீங்கள் உணவு கொடுத்தாலும் அதுவும் தானம் தான். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.